ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் இந்த சிலுவை எபிசோடில் சந்திக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஸோ இன்றைக்கும் நம்ம இயேசப்பா சிலுவையில் பேசின ஆறாவது வார்த்தையை பார்க்க போகிறோம். இயேசப்பா சிலுவையில் ஆறாவதாக என்ன வார்த்தைக்காக பேசினாங்க அப்படின்ட்டு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தை பைபிளில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 19:30 பின்பகுதியில் இருக்குது. நான் வாசிக்கிட்டா, முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்ததா? அக்கா, முடிந்ததுன்னா என்னக்கா முடிஞ்சிச்சு? ஏசப்பா எதுக்காக முடிந்ததுன்னு சொன்னாங்க அப்படின்னா, ஏசப்பா வந்த காரியம் முடிந்தது. இப்பவும் புரியலக்கா, அந்த காரியம் ஏசப்பா எதுக்காகக்கா வந்தாங்க அப்படின்னா, பாவிகளான நம்மளும் மீட்கிறதுக்கு. நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சோம் இல்லையா, நம்மளுடைய பாவத்தை மீட்கிறதுக்காக தான் ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தாங்க. அப்படி தானே நமக்காக ரத்தம் சிந்தினாங்க, நம்மளுக்காக சிறுவையில் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தாங்க. அப்படி தானே, ஸோ ஏசப்பா வந்த காரியம் நிறைவேறிச்சு. அப்படி தானே நம்மளுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினாங்க, வாழ்நாள் அடிக்கப்பட்டாங்க, அவங்க எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, எல்லாமே ஏசப்பா என்னென்ன நடக்கும் நினச்சாங்களோ எல்லாமே என்ன பண்ணிடுச்சு, நடந்து முடிஞ்சிடுச்சு. அப்படி தானே, ஸோ ஏசப்பா வந்த காரியம் முடிஞ்சனால ஏசப்பாக்கு அது முன்கூட்டியே தெரிஞ்சிருந்துச்சு, அம்மா முடிஞ்சிச்சு, நம்ம வந்த காரியம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா முடிந்தது அப்படின்னு சொல்லி ஏசப்பா வந்து என்ன பண்ணாங்க, முடிந்ததுன்னு சொல்லிட்டு தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆவியை என்ன பண்ணிட்டாங்க, ஒப்பு கொடுத்துட்டாங்க, சரியா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிந்தது. நம்மளுடைய லைஃப்பில் வந்து முடிந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து என்ன சொல்லுவோம், முடிஞ்சு, எங்களோட லைஃபே முடிஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக லைஃபே முடிஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், நம்மளுக்கு தெரியுமா நம்மளோட லைஃப் முடிஞ்சு தெரியுமா? கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், கிடையாது. ஜீசஸ்க்கு வந்து நம்ம வந்து பிறக்கும் பொழுதே நம்மளோட தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஏசப்பா நம்மளை வந்து தெரிந்து கொண்டிருக்காங்க. நம்ம என்ன ஆகணும், நம்மளுக்கு என்ன பேரை, நம்ம எப்படி இருப்போம், நம்ம எப்படி நடப்போம் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் உங்களோட லைஃப்பை என்றைக்குமே வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி என்றைக்குமே சொல்லவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப்பில் என்றைக்கு சொல்லிடாதீங்க, சரியா? ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போகும் அப்படின்னா அதை ஆண்டவர் சரியான நேரத்தில் தான் முடிந்து போக பண்ணுவாரே தவிர, ஆண்டவர் அதுக்கு முன்கூட்டியும் முடிந்து போக பண்ண மாட்டார். ஒருவேளை இல்லை, என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது நினச்சிட்ருக்கீங்களா? நோ ஃப்ரெண்ட்ஸ், நோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அப்படி சொல்லவே கூடாது. லார்ட் வித் யூ, ஸோ டோன்ட் வரி ஃபார் எனி திங் எல்ஸ். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. என் கூட இவங்க இல்லையே, என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்துருச்சு, நான் இதெல்லாம் நடக்கும் நினச்சேன், ஆனால் இப்படி ஆயிடுச்சு, என்னை இவங்க ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க, என்னை இவங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஜீசஸும் அதே விஷயங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் சந்திச்சாங்க இல்லையா. சிலுவையில் அவங்கள எவ்வளோ இன்சல்ட் பண்ணாங்க, அவங்கள எவ்வளோ ஹர்ட் பண்ணாங்க, அப்படி இருந்தும் கூட ஆண்டவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்காக எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க, சகிச்சு கொண்டாங்க. அப்படி தானே, அவ்வளோ அமைதியாகவும் பொறுமையாகவும் சகிச்சு கொண்டாங்க. நம்மளும் ஏசப்பாவோட பிள்ளைகளாக இருக்கணும். அப்படி தானே, இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஆண்டவருடைய அந்த ஜீவ கிரீடத்தை பெறணும்னா இந்த உலகத்தில் நிறையா போராட்டங்கள் இருக்க தான் செய்யும். அதெல்லாமே நம்ம தாண்டி நம்ம ஜெயத்தோடு தான் நம்மளோட ஓட்டத்தை முடித்து கொள்ளணும். அப்படி தானே, அதுக்கு முன்னாடியே நீங்கள் முடிந்ததுன்னு சொல்லி யாருமே உங்களுடைய வாழ்க்கையில் தவறான முடிவை எடுத்துடவே எடுத்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துச்சுன்னா, ஜீசஸ் கிட்டே போங்க, ஜீசஸ் கிட்டே ப்ரே பண்ணுங்க. கண்டிப்பாக ஜீசஸ் உங்களுக்கான அந்த தவறான எண்ணத்தை, சாத்தான் கொடுக்குற அந்த தவறான எண்ணத்தை உங்களுடைய மைண்ட்லேருந்து விலக்கி போடுவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஏழாவது அழகான ஏசப்பா சிலுவையில் பேசின ஏழாவது வார்த்தையோடு சந்திக்கிறேன். அன்டில் தன், பாய் ஃப்ரெண்ட் யூ வீ ரிச்சா, பாய்.